Hello friends, welcome to Eat with Vivek. In this episode, we will talk about masala rice. MTR is masala rice. This is the new and improved recipe. You can try it in the flap and try it in the MTR. But it's okay. We will try it. Okay, 99 rupees in the tub. We will try it. Last time, we will try it. அந்த வெஜ் பலாவே என் ஒருத்தனுக்கே சரியா போச்சு. ஸோ இது ஆச்சு எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ 99 rupees இந்த பாக்ஸு மசாலா ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். எகைன் அதே தான், ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி சுடு தண்ணியில் 5 minutes அந்த பேக்கெட்டை இமர்ஸ் பண்ணோம். அப்படி இல்லைன்னா பேக்கெட்டில் இருக்க கண்டென்ட்டை ஒரு கடாய்க்கோ பாத்திரத்துக்கோ டிரான்ஸ்ஃபர் பண்ணி 2 minutes அதை ஃபீட் பண்ணுங்கன்றாங்க. அதுவும் இல்லைன்னா அந்த பேக்கெட்ல இருக்க கண்டென்ட்டை ஒரு பிளாஸ்டிக் பவுலையோ போரோசில் பவுல் இல்லை கிளாஸ் பவுலில் போட்டு மைக்ரோவேவில் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹீட் பண்ணிக்கோங்கன்றாங்க. ஸோ இதை ஹீட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்ன உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அப்படி ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணால் அதே தான் பவுச் இருக்குது. ரெடி டு ஈட் மசாலா ரைஸ் அப்படின்னு இருக்காங்க. பவுச் மேலேயும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இதை ஹீட் பண்ணுறது குக் பண்ணுறதுன்னு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் சுடுதண்ணியில் தான் நான் வச்சு அப்படி எடுத்து போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் டேஸ்ட். இது கூட ஐதர் ராய்த்தா இல்லை பாப்பட் வச்சு சர்வ் பண்ணுங்கன்றாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. நான் உங்கள் ஐட்டம் மட்டும் தான் டேஸ்ட் பண்ணுறேன் மிஸ்டர் எம்டிஆர் அப்படின்ற இதில் நான் எம்டிஆர் அவங்களுக்கு அப்படியே இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ எம்டிஆர் இது மசாலா ரைஸ் ஹீட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ 5 நிமிஷம் இந்த பேக்கெட் தண்ணியில் இமர்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ரெடி ஆகிடுச்சு பேக்கெட். இருந்தாலும் நல்ல சுட சுட வித விதன்னு இருக்குது. இதோ கட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு காமிச்சிடலாம். அப்படி எடுத்தோம், அந்த லைனில் வச்சோம், வெட்டியாச்சு. ஆஹா, நல்ல நல்ல வெல்கமிங்காக தான் இருக்குது இந்த ஸ்மெல்லு. மசாலா ரைஸ் அப்படின்னு அவங்க சொல்லும்போது இந்த ஸ்மெல் வந்து ஒரு நல்ல மசாலா ரைஸ் ஸ்மெல்லு தான் இது. இது இப்போ வந்து பவுலில் கொட்டி பார்த்துடலாம். ஸோ இதோ எம்டிஆரோட மசாலா ரைஸ், 99 rupees. இந்த குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன். எம்டிஆர் அவங்க கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு இஷ்டப்படுறேன். யார் சார் அந்த 2 பேர் இந்த குவான்டிட்டி ரைஸை வந்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு வயிறு ரொம்பிச்சுன்னு சொன்னோம்ன்ட்டு கேட்கணும்னு தோணுது. ஏன்னா சர்வ்ஸ் 2 அப்படின்ட்டு டப்பாங்கள போட்டிருக்காங்க. 99 கொடுக்குறது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் 2 பேருக்கு 10 சொல்கிறீங்க தெரியுமா, அதுதான் பிரச்சனை. ஓகே, இந்த பவுலை நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு காரணம் நான் சொல்லணும்னு இஷ்டப்படுறேன். ஏன்னா நம்ம நூடுல் சீரீஸ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பவுலை வந்து அப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு இந்த பவுல் இருக்கும். அப்படி பார்க்குறவங்களுக்கு இங்கே நான் லிங்க் இல்லை வீடியோட எண்டில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் அந்த சீரீஸ் இது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பவுல் இருக்கும். இந்த பவுல் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன் இந்த பவுல் செலக்ட் பண்ணேன்னா, இந்த மேகி நூடுல்ஸ் 12 ரூபா அந்த ஒரு சிங்கிள் கியூப் வந்து பாயில் பண்ணால் இந்த பவுலில் வந்து அப்படி அப் டு த பிரிம் வரும். ஸோ அந்த 12 ரூபா மேகி கூட குவான்டிட்டி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த பவுலை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ரெடி டு ஈட் ப்ராடக்ட்ஸ்க்கு. ஏன்னா ஒரு 12 ரூபா மேகியும் வயிறு வந்தது, 99 ரூபா கொடுக்குற இந்த ரைஸ் எவ்வளோ குவான்டிட்டி வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போது ஸ்மெல் சூப்பர், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் ரிவ்யூ. நல்லா இருக்கு, ஓவர் மசாலாலாம் இல்லை, கரெக்டான ஒரு மசாலா ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்ல லாங் கிரெயின் ரைஸ் தான் இதெல்லாம், பக்காவாக குக் ஆயிருக்கு இந்த லாங் கிரெயின். இதில் உங்களுக்கு கிளியராக தெரியுதா இல்லையா தெரியல, பாருங்க நல்லா குக் ஆயிருக்கு. அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே ரைஸ் மேஷ் ஆகுது, அந்த அளவுக்கு பக்காவாக குக் பண்ணியிருக்காங்க. மீடியம் லெவல் ஸ்பைஸ் ரைஸ் தான் அந்த பேக்கேஜிங்கில் வந்து அதே மாதிரி மீடியம் லெவலில் தான் இருக்கு.
ஆனா ரெண்டு பேர் சாப்பிடலாம்னு சொல்றதுலாம் வந்து நான் ஒத்துக்க முடியாது. ஒரு ஆளுக்கு வந்து இது கரெக்டா இருக்கும், டேஸ்ட் சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லாவே தான் இருக்கு. சூப்பர். என்ன கேட்டா 99 ரூபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனால் அகைன் அதே தான், ட்ராவலிங்கில் எடுத்துன்னு போய் எங்கேயாச்சும் நம்ம வந்து இஷ்டப்படும் போது இந்த மாதிரியான ஒரு டிஷ் சாப்பிட்ணுன்னு இஷ்டப்படும் போது இது வர்த் இட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்களை வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், டேக் கேர், அண்ட் குட் பை.